கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் செலவில் மும்பையின் பரபரப்பான நகரங்களுக்கு மத்தியில் கடற்கரையில் போடப்பட்ட பிரம்மாண்டமான சாலைகள். நாற்பது நிமிட பயணத்தை 10 நிமிடங்களாக குறைக்கும் அதிவேக சாலை மற்றும் பாதுகாப்பான வசதிகள், உயர்ந்த பாலங்கள், மிக நீண்ட பாதைகள், சுரங்க பாதைகள் என நவீன வசதிகளோடு கட்டியமைக்கப்பட்டிருக்கும் மும்பையின் கடற்கரை சாலைகள். மும்பையுடைய பிரதான சாலையான கடற்கரை சாலையில அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவும், பயண நேரத்தை 70% மிச்சப்படுத்துறதுக்காகவும், 34% எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காகவும் மும்பையுடைய முக்கிய நகரங்கள்ல பிரம்மாண்டமான பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நடைபாதைகளை 4 கட்டமைப்பா கட்டி அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நடைபாதைகள்ல நீண்ட பாலங்களும் மிக உயர்ந்த சாலைகளும் 2 சுரங்க பாதைகளும் அடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 13,984 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதோடைய முதல் கட்டமா மும்பையுடைய கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய மரைன் டிரைவ்ல இருந்து வெள்ளி முனை இணைப்பு வரைக்கும் 10.58 கிலோமீட்டருக்கு பாதை அமைச்சு அதுல இருக்கக்கூடிய சுரங்க பாதையும் திறந்து வச்சாங்க. இதை தொடர்ந்து 2வது கட்டம் இப்ப திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுல வெர்லியில இருந்து மரைன் டிரைவ் வரைக்கும் இணைக்கக்கூடிய மும்பை கடற்கரை சாலையுடைய 2வது கட்டத்தை மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் துணை முதல்வரான தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களும் திறந்து வச்சிருக்காங்க. சோ செவ்வாய்க்கிழமையில இருந்து இதுல வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சாலை ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் செயல்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகக்கூடிய பயண நேரத்தை வெறும் 10 நிமிஷத்துல கடக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது முழுமையா செயல்பட்டா கடலோர சாலையான வெர்லிக்கும் மெரன் டிரைவுக்கும் இடையிலான பயண நேரத்தை பாதிக்கு மேல குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. பரபரப்பா இயங்கிட்டு வர மும்பை நகரங்களுக்கு மத்தியில பாதுகாப்பான முறையில இப்படி ஒரு பாதை போடப்பட்டிருக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.